ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஏஷியன் கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி ஆல்ரெடியாக வந்து ஃபைனலுக்கு போயிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் அணியை வந்து எதிர்கொள்ள போறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் விளையாடிய அனைத்து போட்டிகள்லையுமே வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்தில் வந்து இந்தியன் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டது டெஸ்ட் தொடர்லாம் முடிச்சுட்டு வரதுனால வந்து விராட் கோலிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு புதிய கேப்டனாக வந்து ரோஹித் சர்மாவை அறிவிச்சாங்க அதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா லீக் ஸ்டேஜியில் நடந்த இரண்டு போட்டிகளிலும் மாசா வந்து ரோஹித் சர்மா வெற்றி பெற்றிருந்தார் அதற்கிடையில சூப்பர் ஃபோர் போட்டிகளில் பங்களாதேஷ் அணியையும் வீழ்த்தியிருந்தாரு அதைத் தொடர்ந்து வலுவான பாகிஸ்தான் அணியையும் வீழ்த்தியிருந்தாரு இதுவரைக்கும் நடந்த நான்கு போட்டிகள்லயுமே வெற்றி நடை போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏசியன் கப்ல வந்து இந்தியன் அணியை ஃபைனலுக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு இந்த நேரத்துல இன்னைக்கே ஆப்கானிஸ்தானை வீழ்த்திட்டு ரோஹித் சர்மா எப்படி வந்து தோல்வியே அடையாத கேப்டன் என்ற பெருமையை அப்படியே தக்க வைப்பாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணியை நம்ம வீக்கஸ்ட் அணியா நினைச்சோம்னா அது இந்தியாவோட மிகப்பெரிய தவறா வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னாக்கா பாகிஸ்தான் அணியை வந்து அந்த அணி வந்து வீழ்த்ததுக்கும் கிட்டத்தட்ட போயிட்டாங்க பட் இருந்தாலும் ஷோயப் மாலிக் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி வெற்றியை வந்து பெற வச்சாரு அதை தொடர்ந்து பங்களாதேஷ்க்கு எதிரான போட்டியில லாஸ்ட் தான் வெற்றியை வந்து கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் அதனால இந்தியன் அணி கூடுதல் வந்து பலத்தோட தான் இன்னைக்கு வந்து போட்டியை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடணும் பட் இதனால தோக்கிறதுனால இந்தியன் அணிக்கு எந்த ஒரு மாறுதலும் ஏற்பட போறது இல்லைன்னாலும் ஃபைனலுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துரும் அதனால வந்து இன்னைக்கு வந்து ரோகி சர்மாவை பொறுத்தவரைக்கும் பழைய எப்படி வந்து சூப்பரான கேப்டன்ஷிப் பண்ணி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி இன்னிக்கும் வெற்றி பெற்று இந்த ஏசியன் தொடர்ல வந்து தோல்வியே அடையாத கேப்டன் என்ற பெருமையை அவர் வந்து கண்டிப்பா தக்க வைப்பார் என்ற தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணி வந்து நீங்க எப்படி பிரெடிட் பண்றீங்க அந்த அணி வந்து சூப்பராவே விளையாடிட்டு வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணிக்கு கடும் பிரஷரை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க